செந்தில் உனக்கு இருந்து நாலே நாள் ரியாக்ஷன் தான். அது எதாவது கொடுத்துட்டு போ, நீ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். நம்மளை மதிக்க மாட்டாங்க. நம்ம அவங்க ஸ்கிரிப்ட் நம்பர் வந்து நீங்கள் வேர்ல்டு தாட் பூம் இருந்தேன்னு பூம் இருக்கா. இப்போ ரீசெண்டாக வந்து இளையராஜா சார் அவர் பெரிய மனிதர்கள் வந்து நியாயமாக பேசணும் இல்லையா? அந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசக்கூடாது, பேசலாம் அப்படின்னு நமக்கெல்லாம் அவர் ரஜினி சார் வந்து சூப்பர் ஸ்டார் பண்ணி பெரிய நாளாக இருக்கலாம். ரஜினி சார் எங்களை பொறுத்து பெரிய சூப்பர் ஸ்டார். இன்ஸ்டா பிளாட்ஃபார்ம், ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ வந்து நிறைய புந்து விளையாடுறாங்க, தப்பா வேற போடுறாங்க. என்ன கதைக்கு முக்கியமான கேரக்டர் பண்ணணும், கடைசி வரைக்கும் சினிமா நடிக்கணும், எனக்கு வேற தொழில் தெரியாது. பித்தி நீங்க ஒரு கதை சொல்லுவாங்க, ஏப்பா இந்த கதை அப்ப வந்துச்சப்பா அப்படின்னு. அப்படியா சார் வந்துச்சு? வணக்கம் சார். வணக்கம். ஹலோ. ஹலோ சொல்லு. ஹாய் சார். ஹலோ சொல்லு. ஹலோ. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, சொல்லுங்க. உங்க பசங்க அவங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்காங்களா? ஆமா, ஒருத்தர் வந்து முருகதாஸ் இருக்கா, ஒருத்தர் மணிரத்னம் இருக்கோம். டைரக்டர் தான் ஆவாங்களா சொன்னாங்க? அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்தாங்க. ஓகே. ரெண்டு பேரும் டைரக்டரா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. ஓகே ஓகே ஓகே. அவங்க ஸ்கிரிப்ட்லாம் நீங்க படிப்பீங்களா சார்? எப்படி? நம்மளை மதிக்க மாட்டாங்க. நம்ம அவங்க ஸ்கிரிப்ட் நம்பர் வந்து நீங்கள் வேர்ல்டு தாட் பூம் இருந்தது பூம் இருக்கா, அது எதுக்கு நமக்கு தேவையில்லை தலையிடுவோம். நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அவங்க அவங்க போராட்டம் அவங்களோட வரணும். நான் போராடணும், எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணாங்களா? நானாக தானே போராடினேன். அவங்களும் போராடி வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே சார். இப்போ இருக்க டேரக்டர்லாம் உங்களுக்கு பிடிச்ச டேரக்டர் யாரும் தான் சொல்லுங்க சார். எவ்வளோ டேரக்டர் பண்ணுறாரு? இப்போ கார்த்தி சோழன் நல்லா பண்ணுறாரு. இப்போ அந்த அயோத்தியின் படம் பண்ணியா டேரக்டர் நல்லா பண்ணுறாரு. இல்லை நிறைய டேரக்டர்ஸ் நல்லா அற்புதமான படங்கள்லாம் பண்ணுறாங்க. நிறைய படங்கள் பார்த்துருக்கேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க எல்லாருமே. உங்கள் பேர பையன் இப்போ பார்த்தா அவன் நீங்கள் நடித்த படத்தெல்லாம் பார்த்துருக்காங்க சார்? ஆ பார்ப்பான். ஆ இதோ அச்சா அச்சா அப்படின்வான், டான்ஸ் இந்த சாங்கெல்லாம் போட்டு காட்டுவோம்ல, அப்போ பார்ப்பான். இப்போ தான் நம்ம வருது, இனிமேல் தான் தெரியும் அவன் கதையை. அவரும் பயங்கர ஆக்டர் தான், அப்படி நடிப்பான். என்ன சொன்னால் அப்படி இப்படி பண்ணான். இப்போவே ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு அக்பரா நடித்தார். ஓகே. ஸ்டைலாக அப்படி உட்காந்துருப்பார். மரஹாவான்னு ஒரு சாங் இருக்குல்ல, அந்த சாங்கில் ஆடுறான். அதில் பாய் மூணு வயசு கூட ஆகலை அவனுக்கு அப்படின்னு. நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் உங்கள் மனைவி அவங்களே அதை சொல்லியிருக்காங்களா சார்? அதில் அவனை சொல்லுவேன். எங்கள் மனைவை பொறுத்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இது எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம். லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் சார்? அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ் தான். அதேமாதிரி நானும் அவனை ஒன்றும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி வைக்கல. நான் கரெக்டாக ஃபீட் பண்ணுறது, கரெக்டாக ஃபீட் பண்ணுறேன். எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டாது. வீட்டில் எந்த குறையும் நான் வைக்க மாட்டேன். ஓகே. இப்போ ரீசெண்டாக வந்து இளையராஜா சார் அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு, நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. நீங்கள் அதை பார்க்குறீங்களா? அவர் பெரிய ஞானி, அவர் இப்படிலாம் பேசுவார் நானே எதிர்பார்க்கல. அவர் பேசுகிறார், நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இல்லையா? அது என்னமோ அவருக்கு ஒரு மைண்டில் அப்படி வந்துடுச்சு. பார்ப்போம், அதுக்கு ஒரு நேரம் வரும், அவருக்கு அவரே புரிஞ்சுக்குவார். ஏன்னா ஒரு பெரிய மனிதர்கள் வந்து நியாயமாக பேசணும் இல்லையா? அந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசக்கூடாது, பேசலாம் வந்து. நமக்கெல்லாம் அவர் மேலே பயங்கர, நம்மளாம் அப்படி பார்த்தோம், நம்ம அவரை வியந்து பார்த்த மனிதர்கள். தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இளையராஜா இல்லையா? இல்லையா? அப்போ அவர் வந்து இப்படி பேசும்போது நமக்கெல்லாம் மனசு கஷ்டமாகுது, ஏன் அப்படி பேசுகிறாரு அப்படின்னு. அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக பேசுகிறார், அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மனசை விட்டு போயிடும், தோஷம் போயிடும். போயிட்டால் சரியாயிடுவார். யாருமே கொஞ்ச நேரம் அப்படி இருப்பாங்க, சரியாகிறதுக்கு காலங்கள் இருக்குது. அதுக்கு அவர் சரி பண்ணுவாங்க, கடவுளே பண்ணுவார் கரெக்டாக. இப்போ ரீசெண்டாக அம்பானி வெட்டிங் நடந்துச்சு சார், அதில் வந்து ரஜினி சார் அதில் ஆடினது வந்து அவருக்கு ஒன்றும் பெருசாக தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் நம்ம அவரோட ரசிகர்கள் பக்தர்கள் சொல்லலாம், அவங்கெல்லாம் வந்து என்ன இவர் போய் அப்படி பண்ணிட்டார் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சோஷியல் மீடியாவில் பண்ணி எல்லாருமே அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. அது ஏன்னா ரஜினி சார் வந்து சூப்பர் ஸ்டார், அம்பானி பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் ரஜினி சார் எங்களை பொறுத்து பெரிய சூப்பர் ஸ்டார். அவர் போய் ஒரு மரியாதை போயிட்டு வந்துங்கிறது, அவர் ஏதோ ஒரு மூட்டில் ஆடிட்டார், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் அப்படிப்பட்ட ஆள் தான், ரொம்ப சிம்பிளான பர்சன் தான். நம்ம தான் சூப்பர் ஸ்டார் சொல்லுவோம், அவர் ரொம்ப சாதாரணமாக தான் பாடுவார் எல்லார்ட்டையும். இப்போ நம்ம பேசினு வச்சுக்கலாம், நான் கீழே உட்காந்து அவர் கீழே உட்காந்து சாப்பிடுவார், அந்த மாதிரி டைப் தான் அவர். அது அவரோட குணம், அது வெளியில் தெரியாது, இல்லை மக்களுக்கு தெரியாது, இல்லை பழகர்களும் தான் தெரியும் அவரோட குணம் குணத்தை பற்றி. அவர் டான்ஸ் ஆனது பொறுத்தவரையும் அவர் அவருக்கு ஒரு சாதாரண விஷயம், அது பெரிய மேட்டராக எடுத்துக்கல. மக்களுக்கு அது பெரிய ஆச்சரியம் தான், சூப்பர் ஸ்டார் ஆடுறாரு அப்படின்னு. அது வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது, மக்கள் மத்தியில், ரசிகர்கள் மத்தியில். ஏன்னா அவங்க அவங்கள உயர்ந்த இடத்துல வச்சுருக்காங்கல்ல. முன்னாடி
காலத்தில் நீங்கள் நடிக்கிற காலத்துலலாம் வந்து ஆர்டிஸ்ட்டை பற்றி எதுவுமே வெளியே தெரியாது. அதாவது சோஷியல் மீடியா இந்த மாதிரி இன்ஸ்டா பிளாட்ஃபார்மு ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ வந்து நிறையா பூந்து விளையாடுறாங்க, தப்பாக வேறு போடுறாங்க. அதாவது பர்த்டே, மூணு பர்த்டே நாலு பர்த்டே வருது. கேர் விஜயமான ஒரு படம் நடித்த ஒரு படம், இப்போ கொஞ்சம் காதல் கொஞ்சம் போதல் ஒரு படம், அது கூட முடிஞ்ச படம் தான். ஸ்ரீகாந்த் ஹீரோ, நான் சிங்கம்பள்ளி, ரங்கராஜ், எவ்வளோ ஆர்டிஸ்ட் தெரியுங்களா, அது கூட முடிஞ்சிச்சு படம் வரல. அந்த படத்தில் கேர் விஜயம் கூட நடிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி நான் அவங்கள்ட்ட நல்லா பேசுவேன், பழகுவேன் எல்லாம். அவங்க சொல்கிறாங்க எனக்கு பர்த்டே ஒரு வருஷத்துக்கு நாலு தடவை வருது ரமேஷ் கண்ணா. அப்புறம் திடீர்னு இப்படி இருந்தால் எப்படி ஆகிட்டாங்க பற்றி அப்படின்னு, அவங்க நல்லா தான் இருப்பாங்க. எந்த ஆர்டிஸ்ட்டுமே பார்த்து ஏதாவது ஆர்டிஸ்ட் பற்றி அதை போட்டு, அது வந்து யூடியூப்பில் அந்த ஜனங்களை இழுக்கிறதுக்காக பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்பக்கூடாது. ஓகே. ஆனால் இப்போ வந்து சில பேருக்கு கல்யாணம் நடக்கலாம், இல்லை வந்து டிவோர்ஸ் நடக்குது, அவங்க வந்து அவங்க இன்ஸ்டா பிளாட்ஃபார்ம்லேயும் இல்லை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் இந்த மாதிரி ஆகிடுச்சு, ஸோ நீங்கள்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி போடும்போது அவங்களே வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது, நீங்கள் அதை பார்க்குறீங்களா சார்? அதெல்லாம் நான் பார்க்குறேன் அதிகமாக. அதெல்லாம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதெல்லாம் போகிறதே கிடையாது. வாட்ஸ்அப் பார்க்கவே டைம் இல்லை, அதுவே திட்டுறாங்க எல்லாரும். வாட்ஸ்அப்பில் பார்க்கலையே நீ அப்படி? இல்லைப்பா பார்க்கலப்பா, டைம் இல்லைப்பா. விவேக் சார், விவேக் வந்து எனக்கு வந்து சினிமாவுக்கு வரது முன்னாடி ஃப்ரெண்டு. ஓகே. சினிமாவுக்கு வரது முன்னாடி ஃப்ரெண்டு. அவர் வந்து செக்ரட்டரியில் ஒர்க் பண்ணிட்டேன். அப்போ நான் படத்துக்கெல்லாம் கதை வசனேன், நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டேன். அந்த படம் வராத போகிற வச்சு அப்புறம் ஹியூமர் கிளப் போவேன். ஹியூமர் கிளப்பில் கலாகேந்திரா கோவிந்தரா ஒருத்தர் தான், கலாகேந்திரா ப்ரொடியூசர் அவர் தான், பாலசர் படத்துக்கெல்லாம் அவர் தான் ஹியூமர் கிளப் வரவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அவர் தான் சார்லி விவேக்லாம் பாலசர் அவர் தான் அறிமுகப்படுத்தினார். அப்போ விவேக் எனக்கு பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் ஹியூமர் கிளப்பில். அப்புறம் நாங்கள் டாப் டக்கர் சீரியல் பண்ணோம். அது லாஸ்ட்டில் வந்து ஒரு எபிலோக் பண்ணலாம் ஆஸ் எ டைரக்டர், நான் விவேக் ஆஸ் ஆக்டர். இப்போ கூட பாருங்கள் பெரிய வைரலாக சப்போசிஷன். அப்படி பழகும்போது தான் விக்ரம் ரவிக்குமார் சார்ட்டு என்னை சேர்த்து விட்டாப்புல, விவேக் அப்படி தான் சேர்த்து விட்டாங்க. அப்புறம் நாங்கள் எங்கே போனாலும் விவேக் எனக்காக கதை சொல்கிறதுக்கு, இப்போ ஆதவன் கதை முதல்ல விஜயகாந்த் சார் சொல்கிறதுக்கு விவேக் தான் ஏற்பாடு பண்ணாங்க. அவர் தான் கூட ராவத்தர் கதை, ராவத்தர் ஓகே பண்ணி விஜயகாந்த் சார் கூட ஓகே பண்ணிட்டார் கதையை. ஆனால் அது சில காரணத்தில் அப்படி தள்ளி போயிடுச்சு, நான் நடிகை நைட் அப்படிலாம் ஆகிடல அப்படி. அதனால் விவேகை பொறுத்த வரைக்கும் பெரிய இழப்பு தான் எனக்கு. ஆக்சுவலி ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி காலையிலேயே காரை தந்துடுவாப்பில் எங்கள் வீட்டுக்கு, குமரன் காலையில் ஒரு வீட்டில் இருப்பேன். எடுத்து எங்கள் என்னை கூப்பிட்டு போய் பீச்சில் வாக்கிங் போவோம் நாங்கள் டெய்லி 5 மணிக்கு 6 மணிக்கு. காலையில் வாக்கிங் போனால் 4 மணிக்கு முதல்வர் இருக்கார் ஸ்டாலின் அவர், அவங்க 4 மணிக்கு போயிட்டு போய் வாக்கிங். நான் சொன்னேன் ஸ்டாலின் முதல்ல வந்து நம்ம எப்போவுமே 5 மணி இன்றைக்கா முதல்ல வந்துடணும்னு, என்ன முதல்ல போனாலும் அவர் முதல்ல வந்துடுவார், அவர் ஜெயிக்கவே முடியாது கச்சேரிக்கும். அப்படி விவேகை பொறுத்த வரைக்கும் ஒரு மாபெரும் இழப்பு எனக்கு வந்து, ரொம்ப திக்கு ஃப்ரெண்டு எனக்கு. ஒன்றும் அந்த ஆரத்தி எடுக்கிற படத்தில் அவருக்கு காமெடி என்ன, அவன் நான் கூப்பிட்டு வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி போட்டு பெரிய கேரக்டர் கொடுத்துருப்பேன். ஆரத்தி எடுக்கடி பாருங்கள் விவேக் ஸ்கோர் பண்ண அவங்க காமெடி. அப்போ பாலசிங் சார் சொன்னார், விவேக்கு நான் உன்னை ஏ சென்டர் தான் கூப்பிட்டு போனேன், ரமேஷ் கண்ணா உன்னை பிஎன்சி கூப்பிட்டு போயிட்டான்டா அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப நல்ல யார்கிட்ட சொல்ல விதி, இந்த மனபாலா எவ்வளோ பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு நமக்கு சேர்த்து, மயில்சாமி, நிக்காட் சக்கரவர்த்தி, சித்ரா நடிகை சித்ராலாம் ரொம்ப ஃப்ரெண்டு. ஏதோ பிரச்சனை கூட ஃபோன் பண்ணால் போதும், அவங்க சால்வ் வச்சு கொடுப்பான். போச்சு. சார்லி சார், சார்லி சார் நல்ல ஃப்ரெண்டு தான். அவர் இங்கே அவரு எப்போவுமே நல்லா பழகுவார், பேசுவார். அவர் வந்து முன்னாடி வரைக்கும் ரொம்ப காமெடியன் அப்படி தான், இப்போ வர்சிட்டைலாம் நடிச்சிட்டு இருக்கார். அப்போவே நடிப்பார். அப்போ நீங்கள் வெட்டி கொடி வீட்டெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சென்டிமெண்ட் ஆக்ட் பண்ணியிருப்பார். அவர் சென்டிமெண்ட் நல்லா பண்ணுவார். அவர் இப்போ வந்து நிறையா வில்லன் ரோலாக இருக்கட்டும் அதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் பார்க்குறீங்களா சார்? அதெல்லாம் அதெல்லாம் பார்க்கலையம்மா, வில்லன்லாம் வச்சு பார்க்கல, சென்டிமெண்ட் கேரக்டர் பண்ணி பார்த்தேன், வில்லன் வச்சு நான் பார்க்கல, பார்க்கணும். ஓகே சார், உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேரக்டர் நான் பண்ணணும் அப்படி ஏதாச்சும் ஆசை இருக்கா சார்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்ன கதைக்கு முக்கியமான கேரக்டர் பண்ணணும், கடைசி வரைக்கும் சினிமாவில் நடிக்கணும், ஏன்னா வேறு தொழில் தெரியாது, அதான் மேட்ரு, வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே சார், சங்கர் சார் அவர் வந்து இப்போது இந்தியன் 2 கொஞ்சம் சரியாக ஓடாதனால ரொம்ப போட்டு அவங்க பொண்ணாகவும் இருக்கட்டும் அவரே அவரையும் சேர்த்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி சில இதெல்லாம் போயிட்டு, அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா சார்? அதெல்லாம் தப்பு இல்லை. ஒரு படம் ஃப்ளாப் ஆகிறது வெட்டி அடையுது, நம்மகிட்டே இருக்குது, அது ஏதோ ஒரு ரீசன் ஃப்ளாப் ஆகிடுது, ஏதோ ஒரு அந்த நேரம் எல்லாமே இருக்குது காரணம். அதுக்காக போய் அவர் அப்யூஸ் பண்ணினே போயிருந்தது, அவர்லாம் உழைக்காமல் இருந்திருப்பார், சிந்திக்காமல் இருந்திருப்பார், எல்லாம் பண்ணிருப்பார், எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருப்பார். என் கமல் சார் இருக்காரு, அவர் விட்டுருவாரா? எல்லாம் தெரிஞ்சால் அந்த தவறு நடந்துச்சு இல்லையா? அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. மக்களுக்கு அது பிடிக்கல, அவ்வளோதான் மேட்ரு. ஓகே சார், இப்போ நிறைய பேர் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்துட்டு டேரக்டர் ஆகணும்னு நிறைய பேர் இருப்பாங்க சார், அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற டிப்ஸ் ஏதாச்சும் சொல்லுங்கள். என்ன டிப்ஸ்னால், அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கும்போது முன்னெல்லாம் நாங்கள் கதை எழுதுவோம், தமிழ் படிப்போம், அழகான கையெழுத்து இருக்கும், இதெல்லாம் பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணி பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாம் தெரியும் எங்களுக்கு, புறநானூறு தெரியும், அகநானூறு தெரியும், திருக்குறள் தெரியும், சிலப்பதிகாரம் என்னன்னு தெரியும்,
தமிழ் இலக்கியங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணால் கூட அதை பற்றின அறிவு எங்களுக்கு இருக்கும், புரியுங்களா? அதே மாதிரி நிறைய புக்ஸ் படிப்போம் நாங்கள் அந்த காலத்தில் எல்லாமே. ஏன்னா அது வந்து நம்மளை எக்யூப் பண்ணிக்கிறது. தமிழ்வாணன் ஒருத்தர் இருந்தார், பெரிய ரைட்டர் அவர். அவருடைய சன்ஸ் கூட இப்போ லேனா தமிழ் ரவிச்சிருந்தாங்க. கல்கட்டுன்னு ஒரு பத்திரிக்கை வரும், அதில் அற்புதமான கட்டுரை, இளைஞர் முன்னேறதுக்கான கட்டுரை எழுதுவார். அதெல்லாம் நாங்கள் படிச்சுட்டு தமிழ் வாழ்கள்லாம் பண்ணியில் ஒரு ஃபோட்டோ போட்டு சுற்றி கிடப்போம். அவ்வளோ பெரிய ரைட்டர் தமிழ்வாணன். அப்படி எல்லாருடைய கருத்தில் படிப்போம்னா மனிதர்கள். இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு போன வருஷம் ஒரு 10 வருஷமே அந்த படம் என்னென்னு தெரிய மாட்டேங்குது. என்னை கேட்டிங்கன்னா 1944 படம்லாம் நான் இப்போ சொல்கிறேன், எப்படி நடித்தாங்க, எந்த படம் எடுத்தாங்க. இப்போ தெரியும் ஒரு கதை சொல்லுவாங்க, ஏப்பா இந்த கதைமா வந்துச்சப்பா அப்படின்னு. அப்படியா சார் வந்துச்சா, தெரியாது சார், அப்படி ஆயிடுச்சு. ஃபுல்லாக சினிமாவை ஸ்டடி பண்ணுறத அப்படி மேம்போக்கார்கள் நல்லா ஆடப்பழிஞ்சாலே நிற்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப முக்கியம். அதனால் அஸ்டண்டேட்டர் அது ரொம்ப தரவாக சினிமாவை படிக்கணும். இந்த சினிமா ஒன்று, ஹிந்தி சினிமா, தெலுங்கு சினிமா, மலையாள சினிமா, எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டடி பண்ணால் தான் உங்களுக்கு அது நாலேஜ் வரும். அஸ்டண்டேட்டர் அது பண்ணும்போது இப்போ வரைக்கும் பேர் என்னென்னா அஸ்டண்டேட்டர்னா ஒரு அடிமை மாதிரி டேரக்டருக்கு எப்படி வேணால் கூப்பிடுவாங்க, திட்டுவாங்க அப்படின்னு நிறையா பேர் சொல்லி நம்ம கேட்குறோம். அதெல்லாம் உண்மை தானா சார்? அப்படிலாம் கிடையாது. டைரக்டர் பொறுத்த வரைக்கும் இல்லாமா, டைரக்டர் புருஷன் நாங்களாம் பொண்டாட்டிங்க மாதிரி அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அவர் கோபத்தை எங்கே காட்டுவார் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் கோபத்துக்கு வடிகால் அஸ்டன்ட் டேரக்டர் தான். என்னென்னா என் டேரக்டர் அடிக்க ஓடியாருவார், சுற்றி சுற்றி ஓடுவோம் நாங்கள், புரியுதுங்களா, கொன்றுவோம் நான் ஒன்றுவார். அப்படிலாம் நடக்கும். அதனால் அது வந்து அந்த நேரத்தில் அவருடைய எமோஷன் வெளிப்படுறதுக்கான ஆள் நாங்கள் டைரக்டர், நாங்கள் தான் அஸ்டன்டேட் தானே. அப்போ இதே மாதிரி அஸ்டன்டேட் தான் எதாவது தப்பு பண்ணிவிடுவாங்க, டைரக்டர் ஏதாவது சொல்லிடுவோம் மறந்துடுவாங்க. இப்போ ஷார்ட் நேரத்தில் இல்லைன்னு போது டைரக்டர் கோவம் வரும் இல்லையா? அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அஸ்டண்டேட்டர் தான் டைரக்டருக்கு ரொம்ப முக்கியமான ஆட்கள். ஒரு அஸ்டண்டேட்டர் டைரக்டர் ரொம்ப ஆடிப்படுவார், புரியுதுங்களா? அதனால் அது தப்பே கிடையாது. திட்டலாம், சண்டை போகலாம், அடிக்கலாம், எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது டைரக்டருக்கு. அவர் பாண்டியராஜன் கிட்ட எப்படி சார் சேர்ந்தீங்க? அதான் நேராக போய் பாஷ் ஃபேஷன் கேட் அஸ்டண்டேட் சான்ஸ் கேட் சான்ஸ். அப்போ உத்தமன் எல்லாம் இருந்தால் போல உத்தமன் நம்ம அவர்கிட்ட சான்ஸ் கேட்டீங்க? ஆமாம், அஸ்டண்டேட்டில் சான்ஸ் கேட்டேன். ஓகே. அப்படியே போய் போய் வருவேன். அப்போ திடீர்னு பார்த்தா அப்புறம் ஒரு நாள் பேசிட்டு போனால் நான் அந்த அப்போ ஃபிலிம் சொசைட்டி பெருக்கில் ஃபிலிம்ஸ் நடத்துகிறாங்களே, அப்போ ஏவி ராஜகோபால் நடத்திருந்தார் ஃபிலிம் சொசைட்டி, ஐசிஐ ஃபாரம் ஃபிலிம் சொசைட்டி, அதில் நான் மெம்பர். இப்போ ஃபாரின் ஃபிலிம்லாம் பார்ப்பேன், அது ஃப்ரெஞ்சு ஜெர்மனி எல்லா படம் பார்ப்பேன். ரஷ்யன் கல்ஸ் ரஷ்யன் படம் கூட, அலைன்ஸ் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் படம் கூட, யூஎஸ் எம்பாசி அமெரிக்கன் படம்லாம் போகும். அப்போ நான் ஒருத்தர் பே யூ அஸ்டண்டேட்லாம் பேசும்போது நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரெஞ்சு ஃபிலிம் போகிறேன் அப்படின்னு பாட்டு பாட்டு கேட்க அப்படியே நீங்கள் அதெல்லாம் பார்ப்பீங்களான்னு பார்ப்பேன் சார் அப்படின்னு. அப்போ வாங்க நானும் வரேன், அவருக்காக ஒரு கார்டு வாங்கி கொடுத்து அவரையும் கூப்பிட்டுப்போம். நாங்கள் ரெண்டு சைக்கிளில் போய் படங்கள்லாம் பார்ப்போம். அப்படியே பழகிட்டோம் நாங்கள். அப்படி தான் படங்கள் வந்து சரி எப்படியும் அஸ்டண்டேட்டர் ஆகிடலாம் அப்படின்னு எண்ணத்தில் தான் அஸ்டண்டேட்டர். அப்படி தான் அவர்கிட்ட பழகணும். அவர் தான் திட்டிருக்காரா சார் உங்களை? அவர் நல்லா திட்டுவார். இவர் ரவிக்குமாரோட திட்டுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் திட்டு வாங்குறதுன்னு இருப்பேன் நான் அந்த இடத்துல. ஏன்னா இப்போ நான் திட்டுவாங்களா வேறு அஸ்டண்ட் திட்டு வாங்குவான், அதுக்கு போல் நான் வாங்கிடுவேன் அந்த திட்டை. அதனால் அஸ்டண்ட்டுக்குலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் காப்பாற்றி விட்டுவார்ப்பா, அதனால தான் என்னை மாஸ்டர் மாஸ்டர்னு கூப்பிடுவாங்க எல்லாத்துக்கும். எல்லாத்துக்கும் நான் பாட்டு அந்த பொறுப்பு ஏற்றுக்குன்னு வாங்கிக்குவேன். ஃப்ரெண்ட்ஸ் படம்லாம் நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் சிரிக்க மாட்டீங்க, வடிவாய் சார் சிரிக்க மாட்டாங்க, பட் மற்ற செட்டில் இருக்கவங்களாம் சிரிப்பாங்களா? எல்லாம் சிரிப்பாங்க, எல்லாம் சிரிச்சு. ரெண்டு முப்பது கடிகார உடையிற சீன் இருக்குல்ல, அதெல்லாம் 3 டேக் 4 டேக் எடுத்தோம். உடஞ்சிடும், உடஞ்சோன்னு சிரிச்சிருவாங்க. சூர்யா சிரிச்சிருவாங்க, விஜய் சிரிச்சிருவாங்க, அந்த பக்கம் எல்லாம் சிரிச்சிருவாங்க. எல்லாம் கட்டு, மறுபடியும் அதை எடுத்து கோத்து ஒரு மாதிரி, அது ஆன்டிக் பீஸ் அது, கோக்கிறதுக்கு 15-20 நிமிஷம் ஆகும். மறுபடியும் பண்ண மறுபடியும் உடச்சிருவோம், சிரிச்சிருவாங்க. அதுமாதிரி 3-4 தடவை உடச்சி சிரிச்சிடலாங்க அதை. அப்புறம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா விஜய் சூர்யா அப்படி திரும்பி ஒரு மாதிரி மறைஞ்ச மாதிரி சிரிப்பாங்க, பார்த்த படம் பார்த்து தெரியும் உங்களுக்கு. வானத்தை போலல வந்து இப்போ நடக்கிற அந்த ஹோட்டலில் என்னென்ன நடக்கும் அது நீங்கள் அப்பயே சொல்லியிருப்பீங்க சார். அதெல்லாம் எடுக்கும்போது எப்படி சார் இருந்துச்சு? அதெல்லாம் விக்ரம் சார் எல்லாமே, அதெல்லாம் அவருடைய எல்லாமே. அதில் ஒரே ஒரு ஜோக்கு தான் நான் பண்ணியிருப்பேன். என்ன ஜோக்குன்னா, நேராக வருவேன், ஏப்பா என்ன நீ பாட்டு பண்ணி டிஃபன் யாருக்கும் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்க, என்ன எவ்வளோ கேட்க தெரியாமல் கேட்பாங்க. கேட்டால் நான் என்னை பார்த்து அவனை சப்ளையர் வச்சிருந்தா அவ்வளோ கேவலமாகுது என்னை பார்த்தாலும். ஓ சாரிப்பா, மன்னிச்சு உட்காருங்க, உட்காந்துட்டா யார் க்ளீன் பண்ணுறது அப்படி போவேன். அந்த ஒரு ஜோக்கு மட்டும் தான் நான் சொன்னேன் வானத்தை போடல, அதெல்லாம் அவர் தான். செந்தில் சார் அவர் கூட நீங்கள் அந்த வானத்தை போடல பண்ணி? ஆமாம் ஆமாம், அது நல்ல செந்தில், செந்தில் தாங்க கவுண்டமணி செந்தில் கலக்காத உலகத்தில் யார் கலக்க போகிறாங்க? அவங்க லாரில் ஆண்டு ஈக்குவலாக வந்துட்டாங்கல்ல அவங்க, அதெல்லாம் பெரிய விஷயம். செந்தில் சார் இப்போவும் நல்லா பழகுவார், நம்ம கிட்டே நல்ல மனிதர். அவர் தான் சொல்லியிருப்பாரா சார் இது வந்து இப்படி பண்ணுங்க, இந்த சீன் இப்படி பண்ணுங்க? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அவர் அதை பற்றி கவலையே பட மாட்டேன். இருக்கிறது நடிச்சுட்டு போயிட்டே அதான் ரஜினி சார் சொல்லுவார் செந்தில் பார்த்து, அண்ணே அப்படி தானே வருவார் செந்தில். அப்போ சார் நான் எப்படி ரியாக்ஷன் பண்ணுவேன் உடனே ரஜினி சார் சொல்லுவேன், செந்தில் உனக்கு இருக்குது 4 ரியாக்ஷன் தான், அது எதாவது கொடுத்துட்டு போனி ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவார் அவர்.
மாதவன் சார், மாதவன் சாக்லேட் பாய் நல்லா அவரோட பெரிய மனத்தை படம் பண்ணேன். அதனால ஆர்டிஸ்ட்டுங்க அவர். அந்த சென்டிமெண்ட்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணிவிடுவார். தொண்டையை ஒரு ஒரு அவர் ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி அந்த சோகம் அழகாக தொண்டையில் தெரியும் அவருக்கு. அவருக்கும் தெரியும் சூர்யாவுக்கும் தான் அந்த வேதனை வந்து தொண்டையில் தெரியும். அது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டு நடிக்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ நடிக்கிற ஆர்டிஸ்ட்லாம் இவங்க அப்படி எமோஷனல் சீக்வன்ஸ் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் மாதவன் பண்ணுறாங்க, விஜய் புயெல்லாம் பண்ணுறாங்களே, அஜித் பண்ணுற சூர்யாலாம் நல்லா தான் பண்ணுறாங்க சென்டிமெண்ட்லாம். ஆனால் ஃபுல் எமோஷனலாம் பண்ணுறதுலாம் இப்போ ஆர்டிஸ்ட் கிடையாது. அதெல்லாம் மோகன்லாலோட போயிடுச்சு. சிவசேனா மோகன்லால் அது நிற்க வச்சா நம்ம அழுதுருவேன், கடை வச்சுருவாரு. நீங்கள் அது கிரீடமெல்லாம் பார்த்து அழுதுருவோம். இப்போ எடுக்கிற சினிமாவில் இது மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன சார் சொல்லுங்கள்? அதான் கதையை கொண்டாடணும், காமெடி கொண்டாடணும், அந்த விட்டு குத்து கொலையெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும், துப்பாக்கியெல்லாம் கொஞ்சம் எடுத்துடணும் அங்கேருந்து. அப்புறம் வயலன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் சினிமாவில். ஏன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் சினிமா, அது வந்து பார்த்து குழந்தைங்கள்லாம் வயலன்ஸ் கற்றுக்குது சின்ன வயசுக்கு இல்லையா. ஒரு 5 வயசு போய் இப்போ பேரப்பையாக இருக்காங்க, இன்னும் 6 வயசில் சொல்கிறதே பார்த்தா மைண்டில் வயலன்ஸ் தான் வரும். ஒரு காமெடியோ ஒரு சென்டிமெண்ட்டோ சிரிப்போ வராதில்ல. அதுதான் மாற்றணும், கண்டிப்பாக மாற்றணும், மாறும். ஓகே, இப்போ வந்து நிறையா இந்த ஜென்ரேஷன் நிறையா பேச்செல்லாம் நிறையா மாறிடுச்சு சார். ஜென்சி, இந்த பூமரங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் பேரை பையன் ஏதாவது யூஸ் பண்ணுவான், நான் உங்களுக்கு அது புரியாமல் இருந்திருக்கீங்களா? தெரியலையே, அப்படி ஒன்றும் இப்போ இது வரைக்கும் யூஸ் பண்ணல. இனிமேல் யூஸ் பண்ணால் உண்டு, இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கலாம். ரங்கராஜ் சார், கே ரங்கராஜ் அவர் என்ன எல்லாம் சில்வர் ஜூப்ளி அவர் பண்ண படம் பூரா. இப்போ ஒரு படம் பண்ணுறது கொஞ்சம் காதல் கொஞ்சம் போதும், அற்புதமான படம், அவ்வளோ ஆர்டிஸ்ட் பண்ணிடுவாங்க அதில். அது நிச்சயமாக ஹிட், அந்த படம் நல்லா தெரியும். ஸ்ரீகாந்த் தான் ஹீரோ. ஓகே, ஸ்ரீகாந்த் சார் வந்து நிறையா படம் பண்ணியிருந்தாலும் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓடாத படத்துலேயும் நிறையா நடித்ததுனால அவருக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் போயிடுச்சு. நீங்கள் அதை எப்படி சார் அதெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவார் அவர்? அதெல்லாம் அவர் ஃபீல் பண்ண மாட்டேங்க சினிமாவில். அதில் ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். திருப்பி போட்ட முடியுமா? முடியாது. அதுக்காக தான் கதைகள் கிடச்சி படம் ஓடணும். நமக்கு கதைகள் வருதோ படங்கள் வருதோ நம்மக்கிட்ட இல்லைம்மா. இப்போ நான் நடிக்கும்போது உன்னிடத்தில் கொடுத்து ஆரம்பிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா படமும் சில்வர் ஜூப்ளி. உன்னிடத்தில் கொடுத்தேன், அதுக்கப்புறம் வந்து துள்ளுவது இளமை, வானத்தை போல, படையப்பா, என்ன படம் ஒன்று சொல்லு, ஜெமினி, லைனாக எடுத்து பாருங்கள். கிட்டத்தட்ட 10-15 படம் சில்வர் ஜூப்ளி தான். ஏன்னா சில்வர் ஜூப்ளி காமெடி தான் சொல்லுவாங்க, சின்ன இதுன்னு சொல்லுவாங்க அப்படி, சில்வர் ஜூப்ளி காமெடி தான்ப்பா அப்படின்னு. அது மாதிரி அது வந்து நம்மகிட்ட இருக்குது, அது அங்கேருந்து வரணும். நன்றும் தீதும் பிறர் தர வராடுற மாதிரி தானாக வரும். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை கதைகள் வரும், மாட்டு படம் ஓடாது. விக்ரம் சார், விக்ரமன், விக்ரம், விக்ரம், சியான் விக்ரம், சியான் விக்ரம். நம்ம அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறணும்ல, டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்து தந்து விட்டு நல்ல சிறிதர் அறிமுகப்படுத்தப்பட்டவர் அவர். அதுக்கப்புறம் படங்கள் வராமல் சேது மூலமாக பெரிய மறிவே ஆகி இப்போ எங்கே பார்த்தா நல்லா பாடுவார். என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, ஏன்னா நானும் கஷ்டப்பட்டு வந்தேன்ல, அதனால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்னை பார்த்தா. நீங்களும் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்களா சார்? இல்லை இல்லை, நான் டப்பிங் இப்போ கூட பண்ணுவேன். ஓகே, தெலுங்கு படம் தமிழில் பண்ணும்போது என்னை கூடுவாங்க. நான் டப்பிங் நான் இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்பவே பொறுமையாக சொல்லிட்டு இருந்தீங்க சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே சார், இதுக்கப்புறம் நீங்கள் நடித்த எல்லா படமும் நல்லா வெற்றி அடையட்டும். தேங்க்யூ சார. தேங்க்யூ, தேங்க்யூ, வாழ்த்துக்கள், நன்றி. Taste the daily.